பேரணாம்பட்டை சேர்ந்த அஷ்ரஃப் அலி என்பவர் கேட்கிறார். என்ன கேட்குறாருனா, குர்ஆனில் பல நபிமார்கள் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது, இதில் குறிப்பிடாத வேறு நபி பெயர்கள் ஹதீஸுகளில் இருக்கிறதா, அவர்கள் எத்தனை, அவர்களின் பெயர்களை தெரிவிக்கவும். அப்போ குர்ஆனில் நபிமார்கள் வந்து நிறைய நபிமார்கள் அனுப்புனதாக குர்ஆன் சொல்கிறது. அதில் ஒரு 25 ரசூலுல்லாவையும் சேர்த்து ஒரு 25 நபிமார்களுடைய பெயர்கள் தான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதானா வேறு நபிமார்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா? வேறு நபிமார்கள் இருக்கிறாங்க, அது விஷயம் வேறு. பெயர் இந்த 25 அல்லாத வேறு நபிமார்களுடைய பெயர்கள் ஹதீஸுகளில் சொல்லப்பட்டிருக்குதா? ஏன்னா ஹதீஸில் சொன்னால் தானே சொல்ல முடியும், வேறு யாரும் சொன்னால் ஏற்றுக்க முடியாது. ஆளாளுக்கு அதை தான் சொல்லி வச்சுருப்பாங்க, நமக்கு ஹதீஸுகளில் அவங்க 25 நபிமார்கள் இல்லாமல் இந்த அப்படி ஒரு நபி இருந்தார், இப்படி ஒரு நபி இருந்தார் என்று ஹதீஸுகளில் சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸில் இதே கருத்தில் நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது, ஒரே கருத்தை நிறைய நூல்களில் இருக்கிறது. குறிப்பாக இப்னு ஹிப்பான் அப்படிங்கிற நூலில் இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ் என்னென்னு கேட்டால், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க, ரசூல்லா பதில் சொல்லுவாங்க. அந்த ஹதீஸை பார்த்தாலேயே பேசிக்காக உங்களுக்கு என்ன செய்யும், இது எப்படி சரியானமாக தெரியலையேன்னு தோணும். ஏன்னு கேட்டால் அவர் ஒரு கேள்வியாக கேட்பார், ரசூல்லா பதிலாக சொல்லுவாங்க, இல்லை கேள்வி பதில் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஹதீஸை மொத்தமாக மொழிபெயர்த்தா ஒரு 4-5 பக்கத்துக்கு வரும். ஒவ்வொரு கேள்வியாக கேட்க ரசூல்லா பதில் சொல்ல, அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அது அமைந்திருக்கிறது. அதில் வந்து இந்த துண்டை மட்டும் எடுத்துக்கிறோம், நம்ம தேவையானது இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துக்கிறோம். அதில் வந்து அவர் கேட்குறாரு, குல்து யா ரசூலல்லா, அபூதர் ரிஃபாரி அவங்க கேட்டாங்களாம், அல்லாஹ்வுடைய தூதரே, கமில் அம்பியா, மொத்த நபிமார்கள் எத்தனை பேர் அப்படின்ட்டு கேட்டாங்களாம். அப்போ கால ரசூல்லா சொன்னாங்க, மேத்து அல்ஃபின் ஒய் சிறுவன் அல்ஃபா, 120,000 பேர். 120,000 மொத்த நபிமார்கள் அனுப்பப்பட்டது எவ்வளவு? 120,000 பேர்னு ரசூலுல்லா பதில் சொன்னார்கள். குல்த்து, நான் அப்புறமேல் கேட்டேன், யார் ரசூலுல்லா, கமீர் ருசுலு, ரசூல்மார்கள் மின்தாலிக்க, அவற்றில் ரசூல்மார்கள் எத்தனை பேர்? இது நபிமார்கள், ரசூல்மார்கள் வேற என்று வைத்து கொண்டு ரசூல்மார்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்ட உடனே, காலை சலாகமேத்தும் சலாகத்தாஷரை, அதாவது 313 பேர் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொன்னாங்களாம். முதல் நபி யார், முதல் ரசூல் யாருன்னு என்று கேட்டேன், கால ஆதமும் ஆதம் என்று சொன்னார்கள். அவங்க வந்து ரசூல் அவங்க அப்படின்னு திருப்பி கேட்டாராம், ஆமாம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து ரசூல்லா வளர்க்குறாங்களாம், அபூதர்ரே, 4 பேர் சுரியானியூனை, சுரியான்னா சுரியானி பாஷை மங்கள்ல, அந்த சுரியானி பாஷை பேசக்கூடியவர்கள் ஒரு 4 பேர். அது யார் 4 பேர்னா, ஆதம், ஒரு ஷீது, அப்புறம் உஹுனு, உஹுனுகுன்னு போட்டிருக்கு, உஹுனுகுன்னு போட்டது ஒஹுவ இத்ரீஸ், இத்ரீஸுக்கு பேர் உஹுனுகான், அதில் வருது அப்படி. அதுக்கப்புறம் ஒனுகு, இந்த 4 பேரும் சுரியானி பாஷை பேசினவங்க, அதாவது ஆதம் அலைஸ்லாம், ஷீது அலைஸ்லாம், இத்ரீஸ் அலைஸ்லாம், நூஹ் அலைஸ்லாம், ஓ அருபாத்து மினல் அரபி, இதெல்லாம் ரசூலுல்லா சொன்னாங்கன்னு வருது. இல்லை ஓ அருபாத்து மினல் அரபி, 4 பேரும் அந்த அரபுகளை சேர்ந்தவர்கள். 4 பேர் யாருன்னு கேட்டால், ஹூது, ஷுஐபு, சாலிஹு, உங்கள் நபி ஆகிய முகமது ஆகிய நான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா சொல்கிறாங்க. 4 பேர் அரபுகளுக்கு அனுப்பப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் கேட்டாரா, கம் கிதாபன் அன்சலல்லாஹ், எத்தனை வேதங்களே அல்லாஹு அருள் இருக்கிறான், மொத்த வேதம் எத்தனை அப்படின்னு கேட்டவுடனே, அப்போ ரசூலுல்லா சொன்னாங்களாம், மேத்து கிதாபின் ஓ அர்பாத்து குத்துபின், 104 புத்தகங்கள், 104 வேதங்கள் தான் அருளப்பட்டிருக்கு. மொத்தம் அருளப்பட்ட வேதமே எவ்வளவு? அப்போ 120,000 பேரில் வந்து 100 பேர் தான் வேதம் வந்திருக்கு போல இருக்குது. மேத்து கிதாபின் ஓ அர்பாத்து குத்துபின், 104 வேதம், அது 104க்கு என்ன விளக்கம் வருதுன்னா, உன்சிலலா ஷீதின், ஷீத் அவர்களுக்கு, ஹம்சீன சஹீஃபா, 50 சிற்று சஹீஃபானா சுகுபுமங்களில் சிற்றேடு வழங்கப்பட்டுச்சு. உன்சிலால உஹுனுகு என்பவருக்கு அருளப்பட்டது 30 சஹீஃபத்தான், 30 அருளப்பட்டுச்சு. உன்சிலாலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு அருளப்பட்டுச்சு அசுர் சஹாஃப, 10 சிற்றர்கள் அனுப்பப்பட்டுச்சு. மூசாவுக்கு 10 அப்படின்னு சொல்லி அதில் வருது. இதில் வரும்போது என்ன செய்யுதுன்னு கேட்டால், இதில் தான் என்ன வருதுன்னு கேட்டால், ஷீதுங்கிறது வருது. இது சுரியானி 4ங்கிறாங்கல்ல,
அந்த நாளில் ஆதமை சொல்கிறாங்க. அது சுரியானியா இல்லையாங்கிற சுரியானி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுரியானி தான் பேசினாங்கிற இந்த ஆதாரம் இல்லை. இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது, ஹதீஸ் உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கிறலாம், ஆனால் அந்த ஹதீஸ் சரியில்லைங்கிறத நான் பிறகு விளக்குறேன். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஆதமோட சேர்த்து சீது என்கிற ஒரு ஆளை பற்றி இதில் வருகிறது. இப்போ சீது ஒரு நபி என்று விளங்குது. அப்புறம் இத்ரீஸுங்கிறாங்க, இத்ரீஸ் குரானில் இருக்குது. நூஹுங்கிறாங்க, குரானில் இருக்குது. அதுக்கப்புறம் ஹூது, ஷுஐபு, சாலிஹுங்கிறாங்க, அது வந்து குரானில் இருக்குது. அப்போ இந்த மொத்த ஹதீஸில் வந்து ஒரு குரானில் இல்லாத ஒரு நபி பேர் என்னன்னு கேட்டால் சீது தான். இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த கணக்கில் வந்து சீது தான் வந்து குரானில் சொல்லப்படாத சீது நபின்னு குரானில் இல்லை. ஹதீஸில் என்ன வருது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சீதுன்னு ஒருத்தர் நபிங்கிற மாதிரி வருது. அப்போ சீது நபி இதில் இந்த ஹதீஸில் என்ன வழங்கலாம், குரானில் இல்லாத ஒரு நபி சீது என்று வழங்கலாம். ஆனால் இந்த ஹதீஸ் சரியான்னு கேட்டால் சரியில்லை. ஏன் சரியில்லைன்னு கேட்டால், இதை அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டால் இப்ராஹிம் இபுனு ஹிஷாம் இபுனு யஹியா பின் யஹியல் ஹசானி என்கிறவர் அறிவிக்கிறார். இவருக்கு தகப்பனார் அறிவித்ததாகவும், அவருக்கு அவருடைய தகப்பனார் அறிவித்ததாகவும், அவருக்கு அபு இத்ரீஸ் என்பவர் அறிவித்ததாகவும், அவர் அபூதர் கிஃபாரிட்ட கேட்டதாகவும் இந்த அறிவிப்பாளர் வரிசை அமைஞ்சிருக்கிறது. இதில் இந்த இப்ராஹிம்னு ஹிஷாம் தான் அறிவிக்கிறார் இல்லையா, இவர் என்ன மாதிரியான ஆள், இந்த அறிவிப்பு சரியாக இருக்கணும்ல, இவர் என்ன மாதிரியான ஆள்னு கேட்டால், இவர் வந்து ஒரு பொய்யர். இப்ராஹிம் இந்த அந்த அறிவிப்பாளர் இருக்கார், இப்ராஹிம் இபுனு ஹிஷாம் இபுனு யஹியா, யஹியாவுடைய பேரை ஹிஷாமுடைய மகன் இப்ராஹிம். இவர் யாருன்னு கேட்டால், இவர் ஆள் சரியில்லாத ஆள் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள்லாம் முடிவு எடுத்திருக்கிறாங்க. எதை செய்கிறாங்கன்னு கேட்டால், உதாரணம் அபு ஹாத்தம் ராசி, அவர் இந்த அறிவிப்பாளர்களை எல்லாம் இட போடக்கூடியதில் ஒரு முதலிடத்தில் உள்ள ஒரு 4-5 பேரில் அவர் ஒரு ஆள். அபு ஹாத்தம் ராசிகிட்ட வந்து அவருடைய மகன் கேட்குறாரு, நீங்கள் ஏன் இப்ராஹிம்கிட்டருந்து அறிவிக்கிறது இல்லை? இந்த இப்ராஹிம் என்பவர் வந்து இந்த அபு ஹாத்தம் ராசியுடைய காலத்தில் உள்ளவர். அபு ஹாத்தம் ராசியும் இப்ராஹிம் என்பவரும் ஒரு காலத்தில் உள்ளவங்க. அவர்கிட்டருந்து ஹதீஸ் அவர் அறிவிக்கணும்ல, அவரை போய் சந்திக்கிறாரு, அவர்கிட்ட ஹதீஸெல்லாம் கேட்குறாரு. அந்த ஹதீஸுகளை இவர் மக்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறார். யார், அபு ஹாத்தம். இப்போ மகன் கேட்குறாரு, நீங்கள் அவர் வழியாக நீங்கள் அறிவிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே, அப்போ அபு ஹாத்தம் சொல்கிறாங்க, நான் வந்து அவருடைய சொந்த ஊருக்கே நான் போனேன். போகும்போது என்னிடத்தில் ஒரு புத்தகத்தை எடுத்து தந்தார். இந்த புத்தகத்தில் உள்ள அனைத்துமே சாயித் இப்னு அப்துல் அசீஸ் என்பவர் வழியாக எனக்கு கிடைத்த ஹதீஸுகள். சாயித் இப்னு அப்துல் அசீஸ் என்பவர் வழியாக கிடைத்த ஹதீஸுகள் ஒரு புஸ்தகத்தை என்கிட்ட தந்தார். அந்த புஸ்தகத்தை நான் பிரட்டி பார்த்தேன். பார்த்தேன்னு சொன்னால் அவர் சொன்னபடி இல்லாமல் லம்ராவுடைய ஹதீஸு, ரஜாபின் அபு சலமாவுடைய வேறு வேறு ஹதீஸுகள்லாம் கலந்துருக்கிறது. சாயித் இப்னு அப்துல் அசீஸுடைய ஹதீஸாக அனைத்தும் இருக்கவில்லை. அப்போ என்னடா இப்படி சொல்கிறார், அவர் சொன்னால் இது ஒரு ஆள்கிட்டருந்து வந்த ஹதீஸ்னு புஸ்தகம் தர்றாரு, அதில் பல ஆள்கள் வழியாக வந்த ஹதீஸுகள் இருக்குது என்று லேசாக எனக்கு டவுட் வந்தது. அதுக்கப்புறம் என்னஞ்சேன்னா, இவர் செக் பண்ணி பார்ப்போம், இவர் வந்து ஒரு இந்த ஹதீஸெல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்லக்கூடியவரா அல்லது சும்மா விட்டு அடிக்கக்கூடியவரான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு ஹதீஸ் அந்த அவரே வச்சுருந்த புஸ்தகத்திலேருந்து ஒரு ஹதீஸை எடுத்து அதை என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் கேட்டேன், இந்த ஹதீஸை முழுசாக சொல்லுங்க, ஹதீஸை முழுசாக சொல்லுங்கண்டா என்னென்னு கேட்டால், சனதோடு சொல்லணும், ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு இந்த ஒரு ஹதீஸ் எழுதியிருக்கிறீங்க, இதை கொஞ்சம் முழுசாக சொல்லுங்களேன், புஸ்தகத்தை இவர் வச்சுக்கிட்டாரு, அவரை சொல்ல சொல்கிறாரு. சொல்ல சொன்னால் அந்த அறிவிப்பாளரோடு சொல்லணும், எனக்கு இவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார் அவருக்கு அபூதர் சொன்னார்னு கடைசி வரைக்கும் போகணும். அப்படி போகணுங்கிறது கவனி சொல்ல சொல்லும்போது அவர் என்ன செஞ்சார்னு கேட்டால், புஸ்தகத்தில் இருக்கிறதுக்கு மாத்தமாக என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, ஹத்ததனா சயீத் இப்னு அப்துல் அசீஸ் அன் லைஸ் இப்னு சயீத் அன் அகீலின் இப்படின்னு அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார். இவர் என்ன செய்கிறாருன்னா, அப்படி இல்லை அந்த புத்தகத்தில், அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், அன் சுவைத் இப்னு அப்துல் அசீஸ் அன் முகைரா, முகீரா வழியாக சுவைத் அறிவித்தார்னு அந்த அவர் எழுதின புஸ்தகத்தில் இருக்கிறது. இவர் அறிவிப்பாளர் கேட்கும்போது வேறு அறிவிப்பாளர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, மடக்கிறாரு, நீ சொன்ன ஹதீஸ் வந்து சயீத் இப்னு அப்துல் அசீஸ்ன்னு சொல்கிறியப்பா, இதில் வந்து சுவைத் என்பவருடைய ஹதீஸாவில் இது இருக்குது அப்படின்னோடனே, அப்படியா, அப்போ அந்த சுவைதை சேர்த்துக்கிறேங்கிறாரு. ஹதசனா சயீத் இப்னு அப்துல் அசீஸ் அன் சுவைதின் அப்துல் சுவைதும் சயீதும் அப்துல் அசீஸ் வந்து சுவைத் வழியாக எனக்கு சொன்னார் அப்படின்னு நான் சொன்ன பிறகு நான் சுவைதை போட்டுக்குருவோம் சேர்த்துக்குருவோங்கிறாரு. அப்போ அலுன்ஹு, இவர் எல்லாம் எத்திரப்பள் இல்மை, இவர் கல்வியை தர்ற ஒரு மனுஷன் கிடையாது, ஓஹோ கதாபுன், இவர் ஒரு பொய்யர் என்று நான் புரிந்து கொண்டேன். அதனால தான் அவர்கிட்டருந்து நான் எந்த செய்தியும் அறிவிக்கிறது இல்லைன்னு யார் சொல்கிறா, அபு ஹாத்தம் அதை நேரடியாக அவரை சந்தித்தவரை என்ன செய்கிறாரு ரிப்போர்ட் பண்ணுறாரு.
அதே மாதிரி வந்து இந்த அபுஹாத்தம் இப்படி சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லி அலி இப்னு ஹுசைன் இப்னு ஜுனைத் என்றவர்கிட்ட ஒரு அறிஞர் கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, சதக் அபுஹாத்தம், அபுஹாத்தம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறார், அப்படி அப்படியால் தான் அவர் எம்பகை அல்லாஹ் ஹத்தி சான்ஹு, அவர் வழியாக அறிவிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அபு ஜுராங்கிற ஒரு அறிஞர் சொல்கிறாரு, கத்தாபுன் தால் பெரும் பொய்யர், ஹதீஸ்ன்னு சொல்லி பொய்களை இட்டு கட்டுற ஒரு ஆள். ஜஹபி சொல்கிறாரு, மத்ரூக்குன், இவர் பொய்யரன சந்தேகிக்கப்பட்டவர். அப்போ இந்த மாதிரியான ஒரு கோளாறு உள்ள ஒரு ஆள் வழியாகத்தான் சீது நபின்னு வரக்கூடிய அந்த ஹதீஸ் இருக்கு. அது நபிமாரோட எண்ணிக்கை 120,000 சொல்கிறாங்களே பயான்கள்லாம், அதான் அந்த ஹதீஸ் தான். அது பொய்யான பொய்யர் வழியாக அறிவிக்கப்பட்டு தான், நம்பர் நமக்கு தெரியாது. அல்லாஹ் அனுப்புற நபிமாரோட எண்ணிக்கை 120,000 சொல்ல முடியாது, 100,000 சொல்ல முடியாது, 50,000 சொல்ல முடியாது, 500 சொல்ல முடியாது. நிறைய நபிமார்கள் அனுப்பினான், ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லிவிட்டான் அல்லாஹ், சிலரை சொல்லியிருக்கிறேன், சிலரை பற்றி உனக்கு சொல்லவில்லை, அவ்வளோதான். ஒரு சிலன் கசஸ்னா அழைக்கிய, ஒரு சிலன் நம் நக்சுசும் அழைக்க, சில ரசூல்மார்களை பற்றி உமக்கு சொல்லியிருக்கிறோம், சிலரை பற்றி நம்ம சொல்லவில்லை, உமக்கே சொல்லவில்லைன்னு நல்லா சொல்லிட்டான். அதனால் நபிமாரோட எண்ணிக்கை குரானில் சொல்லப்பட்ட 25 போக இன்னும் பலரை அனுப்பியிருக்கிறான், அந்த விவரங்களை அல்லாஹுவோ ரசூலோ சொல்லலை அப்படி தான் சொல்லணுமே தவிர, 120,000 சொல்வதற்கு வந்து இந்த பொய்யர் வழியாக கிடைத்த ஒரு செய்தி தான் ஆதாரம். அதில் நபி எத்தனை, ரசூல் என்னென்று பிரிச்சுலாம் இதில் வருகிறது. நபி ரசூல்லாம் ஒன்று தான், நபி ரசூல் ரெண்டுலாம் கிடையாது. யாரெல்லாம் நபியாக இருப்பாங்களோ அவங்க ரசூலாக தான் இருப்பாங்க, யார் ரசூலாக இருப்பாங்களோ அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. பெரிய கிதாபு வாங்கினால் அவர் ரசூலு, சின்ன கிதாபு வாங்கினால் அவர் வந்து நபி, புது மார்க்கம் கொண்டு வந்தால் அவர் ரசூலு, முந்தின ரசூலுடைய மார்க்கத்தை புதுப்பிக்க வந்தால் நபி, இப்படின்னு இந்த அறிஞர்கள் அவங்களா கொடுத்த விளக்கத்தில் இப்படி பிரித்து காட்டுறாங்களே தவிர, குரான் ஹதீஸில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூல் நபிங்கிற வேறுபாடே கிடையாது. எல்லா நபிமார்களும் ரசூல்மார்கள் தான், எல்லா ரசூல்மார்களும் நபிமார்கள் தான். இந்த ரசூல் நபிங்கிறது என்ன என்ன அர்த்தத்தில் உள்ளது என்று கேட்டால், நபி என்றால் சொல்பவர், அறிவிப்பவர்னு அர்த்தம். அப்போ ரசூல் என்று சொன்னால் பெறுபவர், தூதர், அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ ரசூல் என்றால் அல்லாஹ்விடமிருந்து செய்தியை பெற்றவர்னு அர்த்தம். நபி என்று சொன்னால் பெற்ற செய்தியை சொன்னவர்னு அர்த்தம். மக்களுக்கு சொன்னார் என்கிற வகையில் ஒருவர் நபி என்று சொல்லப்படுவார், அல்லாஹ்விடமிருந்து பெற்றார் என்ற வகையில் ரசூல் என்று சொல்லப்படுவார். ரசூல் என்று சொன்னால் ஒருத்தருடைய அல்லாஹ்வுடைய தூதர்னா என்ன அர்த்தம், அல்லாஹ்விடமிருந்து மெசேஜ் வாங்கினவர்னு அர்த்தம். நபின்னு அறிவித்தார், நபான்னு அறிவித்தான், நபின்னா அறிவிப்பவர், மக்களுக்கு அறிவிப்பவர். எதை அறிவிப்பவர், அல்லாஹ்விடமிருந்து பெற்ற செய்தி அறிவிப்பவர். ஒருத்தர் என்னவா இருப்பார்னு கேட்டால் நபியாகவும் இருப்பார், ரசூலாக இருப்பார். நபி எந்த வகையில் இருப்பார், மக்களோடு அவருக்குள்ள உறவு நபி, அல்லாஹோடு அவருக்குள்ள உறவு ரசூல். இதுதான் அவசியம், மக்களுக்கும் இவருக்குள்ள உறவு என்ன, அறிவிக்கிறவர், செய்தியை சொல்பவர். அல்லாஹுக்கு இவருக்குள்ள, அல்லாஹுக்கு அறிவிக்கிறவர் இல்லை, அல்லாஹுக்கு நபி கிடையாது, அல்லாஹுக்கு இவருக்குள்ள உறவு என்ன, ரசூல். அதனால் ரசூல் எத்தனை நபி எத்தனைலாம் இப்படி பிரித்து அவர் கேள்வி கேட்டார, அந்த கேள்வியே பேசிக்கே தப்பு. குரானில் பார்த்தா நபின்னு சொல்ல யாரையெல்லாம் சின்ன வேதம் கொடுக்கப்பட்டோன்னு சொன்னாங்களோ அவங்களையெல்லாம் ரசூல் என்று சொல்லப்பட்டதுலாம் ஆதாரம் இருக்கிறது. குரான் தமிழாக்கத்தில் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், நபி ரசூல் வேறாண்டு அந்த விளக்க குறிப்பில் பார்த்துக்கலாம். இப்போ சீது ஆச்சா, அந்த சீதுங்கிறது ஒன்று இல்லை. அடுத்ததாக வந்து அப்போ ஹதீஸில் வரலையாச்சா, இன்னொரு என்னென்னு கேட்டால் துல்கர்னைன்னு ஒருத்தர் இருக்கார், அது குரானில் தான் சொல்லப்பட்டிருக்கு, குரானை நபின்னு சொல்லப்படலை. துல்கர்னைன்னு ஒருத்தரை பற்றி சொல்லும் பொழுது அவரை வந்து நபி என்று கருதுவதற்கு ஏற்ற வகையில் சில வாசகம் குரானில் இருக்கிறது. என்ன இருக்கிறது, அவர் வந்து துல்கர்னைன்னு உலகம் பூரா சுற்றுப்பயணம் செஞ்ச ஒரு பெரிய மன்னராக இருக்கிறாரு. அவர் எல்லா பக்கமும் போகிறாரு. போகும்போது ஒரு பகுதியில் உள்ள மக்கள் வந்து இந்த ஏஜூஜ் மாஜூஜ்னு ஒரு கூட்டம் ரொம்ப குழப்பம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க வந்து அந்த மலைக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க, இந்த பக்கம் வந்து ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ரெண்டு மலைகளுக்கு இடையில் வந்து அதை தடுப்பு ஏற்படுத்துங்கன்னு சொன்னோன்னே அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த மன்னர் வந்து இரும்பை உருக்கி பாலமாக ஊற்றி அந்த ரெண்டு மலைக்கு மத்தியில் உள்ள இடைவெளி அடைத்து அதுக்கு மேலே செம்பை உருக்கி ஊற்றி அதை உறுதிப்படுத்தி என்ன செஞ்சிடறாரு, தடுத்து போடுறாரு, அடைச்சி போடுறாரு. அடைச்ச உடனே அடைச்சிட்டு அவர் சொல்கிறாரு, இப்போ மஸ்தாவு எழுகரு, அவர்கள் அது வெளிப்படை வெளியே வரவே மாட்டார்கள். ஓ மஸ்தாவு உலகம் நக்குபா, அதில் துளையிடவும் அவர்களுக்கு முடியாது, ஓட்டை போட்டுன்னு என்ன செய்ய முடியாது, வர முடியாது, அந்தளவுக்கு நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு ஹாதா ரஹமத்து மிர் ரப்பி, இது எனது இறைவனுடைய அருள், பைதா ஜா வாது ரப்பி ஜாலஹு தக்கா, என்னுடைய இறைவனுடைய வாக்குறுதி வரும் பொழுது அதை தூள் தூளாக இதை ஆக்கிடுவான், அப்போ தான் இது உடையும். ஓ கானவாது ரப்பி ஹக்கா, என்னுடைய இறைவனுடைய வாக்குறுதி மெய்யானதாக இருக்கிறதுன்னு சொல்கிறார்.
அப்போ இவர் வந்து ஒரு மன்னரா மாத்திரம் இல்லாமல் இதை கற்றாரு, இதை உடைச்சிட்டவங்க வர முடியாதுங்கிறாரு. இதை யார் சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய ரசூ அல்லாஹ் சொல்ல முடியும், இல்லாட்டி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அறிவிச்சு கொடுத்து சொல்ல முடியும். இதை வந்து ஒரு மன்னராக இதை சொல்ல முடியாதுல்ல, இதை கேமத்தினால அந்த உடையும், அதுக்கு முந்தி உடையாது, அப்போ தான் வெளியே வருவாங்கன்னு இவர் சொல்ல முடியுமா? அப்படி அவர் சொல்வாரே ஆனால் அது என்னது, வகையில் தான் சொல்லியிருக்க முடியும். வகி வந்தால் நபி அவ்வளோதான், ஒருத்தருக்கு வந்து ஒரு வகி செய்தி வந்துருச்சுன்னு சொன்னால் அல்லாட்டிருந்து செய்தியை பெற்றார்ல ரசூல் ஆகிறாரா இல்லையா, அந்த வகையில் ஓ காணவது ரபி ஹக்கா. இது வந்து 18வது சூறாவில் கஹ்ஃபு சூறாவில் 96, 97, 98 வருது. அதுக்கப்புறம் நல்லா சொல்லி காட்டுறோம் அந்த தூளை கேமத்து நாள் வரும்போது அடுத்த வசனத்தில் அதை உடைச்சி விடுவோம், யாஜூஜ் மோஜூஜ் கூட்டம் என்ன செய்வாங்க, ஒருத்தரோ ஒருத்தர் மோதி கொண்டு வெளியே வருவார்கள் அப்படின்ட்டு அதில் வருது. அப்போ இதை வைத்து நேரடியாக துல்கர்னைன் நபி என்கிற ஒரு பட்டியலில் சொல்லப்படவே இல்லை. ஆனால் ஒரு நபி என்று சொல்வதற்கு உரிய ஒரு அம்சம் நினைக்கலாம், நபி என்று என்ன செய்யலாம், இதை கருத முகாந்திரம் இருக்குது. ஏன்னு கேட்டால் இது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஒரு ரஹமத்தை எனக்கு செஞ்சுருக்கிறான், இதை உடைச்சிக்கிட்டு யாரும் இனிமேல் வர முடியாது, ஓட்ட போட முடியாது அவர்கிட்ட சொல்ல முடியும். சரி, அவர் சொன்னது அவர் தானே சொன்னார்னா அது அங்கீகரிச்சு எல்லாம் எடுத்து சொல்கிறான் குரானில், அப்படி தான் நடக்கும் தானே அர்த்தம். அல்ல, அதை எடுத்து அவருடைய சொல்லை குரானில் வந்து நமக்கு சொல்கிறான்னு கேட்டால் அப்படி நடக்கும் என்று தான் அர்த்தம். அப்போ உடைச்சிட்டு வரமாட்டாங்கன்னு எப்படி இவர் சொன்னார், ஓட்ட போட முடியாதுன்னு எப்படி சொல்லுவார், கடைசி நேரத்துலாம் தூள் தூளாக உடைச்சிட்டு வருவாங்க, அதுக்குன்னு ஒரு கட்டத்தில் கேமனாலில் தான் வருவாருன்னு எப்படி சொல்லுவார் இவர். அதை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இதை வச்சு அவர் நபி என்று சொல்லலாம் என்று சிலர் சொல்லுவாங்க. அந்த ஊகத்துக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது, இல்லைங்களா, அடிப்படை உள்ள ஒரு ஊகம்தான் அது, ஒரு விஷயம் இப்படி சொல்லலாம். அப்போ நபி குரானில் எதுவும் குரானில் உள்ளதா பேருந்து அப்படி பார்த்தாலும் எதுவும் இன்னும் வேறு குரானில் சொல்லப்பட்ட நபியில் வருவாரை தவிர குரானில் சொல்லப்படாத நபியில் அவர் வரமாட்டார். அதுக்கடுத்தது மூசா நபியை ஒரு ஆள்கிட்ட பாடம் கற்பதற்கு எல்லாம் அனுப்புவான்ல, ஹலிருன்னு ஒரு ஆள்கிட்ட என்ன செய்வான், எல்லாம் அனுப்புவான். உலக பாஷையில் ஹிலரும்பாங்க, சரியான வார்த்தை வந்து ஹலிர். ஹலிர் என்பவர்கிட்ட எல்லாம் என்ன செய்வான், அனுப்புவான். அவர் என்ன செய்வார்னா, இவர் மூசா நபிக்கு தெரியாத மூணு விஷயங்கள் என்ன செய்வார், அவர் செய்வார். மூசா நபி அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, இப்படி செய்கிறேன்னு சொல்லி உனக்கு தெரியாது பேசாமல் வா அப்படின்னு சொல்லி இவர் சில விஷயங்கள், அது விரிவான விஷயம். 18வது சூறாவில் 82வது வசனம் வரைக்கும் உள்ள இதில் இந்த சம்பவம் இருக்குது. இது மூணு விஷயத்தையும் சொல்லிவிட்டு அவர் என்ன செய்வார்னு கேட்டால், ஒமா ஃபால்து அன்ன நல்லா இருந்த கப்பலை ஓட்ட போடுவார். ஏன் ஓட்ட போட்டான்னு கேட்பார், பேசாமல் வா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஒரு சவர் இடிஞ்சு போகிற மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி நிப்பாட்டி வைப்பார். இது எதுக்கு பண்ணி செய்கிறேன்னு மூசா நபி கேட்பாங்க. அந்த ஊரில் சோறு கூட தரமாட்டான்ட்டாங்க, இந்த ஊருக்காரங்களுக்கு எந்த உதவி செய்கிறேன்னு கேட்பார். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால், ஒரு சின்ன பையனை ஒரு இளைஞனை பிடிச்சி என்ன செய்வார், கழுத்து நினச்சி கொண்டு விடுவார், ஏன் இப்படி பண்ணினேன் அப்படின்னு பேசாமல் வா. கடைசியாக மூணுக்கு விளக்கம் சொல்லுவார். விளக்கம் சொல்லிவிட்டு, ஒமா ஃபால்து அண்ணம்ரி, என் புறத்திலிருந்து நான் இதை செய்யவில்லை, இது எல்லாமே அல்லாஹ் சொல்லி தான் நான் செஞ்சேன், அல்லாஹ்வுடைய வகி அடிப்படை தான் செஞ்சேன் என்று அவரே சொல்வார். அப்போ இது மூசா நம்பிக்கை பாடம் கற்பித்து கொடுக்குறாரு. அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிஞ்ச மூணு விஷயங்களை இவர் வழியாக அல்லாஹ் செய்ய வைக்கிறான். அப்போ வகையில் தான் அறிஞ்சிருக்க முடியும். அப்போ அதை பார்த்து பார்க்கும்போது இது நானாக செய்யலைன்னு சொன்னதுனாலையும் மூசா நபியே பாடம் கற்க ஒருத்தர் அனுப்புகிறான்னு சொன்னால் அவருக்கு அல்லாஹ்வுடைய ஒரு தொடர்பு இருந்தால் தான் அனுப்ப முடியும், அவரோட கூடுதலான விவரம் உள்ளவருண்டு. அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த ஹலிர் என்பவரை நபி என்று சொல்வதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. எதை வச்சு இருக்கிறது, வகி இருக்கிற மாதிரி அதை செயலாக தான் தெரிகிறது, நேரடியாக சொல்லப்படலை, வகி இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி வந்து குரானில் வந்து அதுவும் குரானில் உள்ளதாக தான் போச்சு, குரானில் இல்லாததுன்னு சொன்னால் அந்த ஷீது மட்டும்தான். இது குரானில் உள்ள 22 நபின்னு வைத்து கொண்டால், இந்த இதை வச்சு நபி என்று கருத இடம் இருக்கிறது என்று வைத்து கொண்டால், துல்கர்னைன் வச்சாத்தா 26 போயிடும், கல்லறி என்பவரை சேர்த்தால் 27 போயிடும், அது குரானில் உள்ளதாக தான் போயிடும். அடுத்ததாக வந்து துப்பா என்ற ஒரு கூட்டத்தாரை பற்றி எல்லா குரானில் சொல்லி காட்டுறான். அவங்களும் என்ன செஞ்சாங்க, கெட்டவங்களாக இருந்தாங்க அப்படின்ட்டு. அது 44வது சூறாவில் 37 வசனத்திலையும், 50வது அத்தியாயம் 14வது வசனத்திலையும், கவுமு துப்பாயின், துப்பாவுடைய கவுமு அப்படின்னு வருது. இந்த கவுமுங்கிற வைத்து கொண்டு பல பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு கவுமு மூசாண்டா, மூசாவுடைய கவுமுன்னா மூசா நபியாக இருக்க போய் தானே, ஒரு நபிக்கு தானே கவுமு இருக்க முடியும். துப்பாவுடைய கவுமு என்றால் துப்பான்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய கவுமு லூத்துடைய கூட்டம், கவுமு இப்ராஹிமுடைய கவுமு, கவுமு மூசாவுடைய கவுமு, அப்படி கவுமுன்னா கூட்டம்னு சொன்னால் நபிமார்களை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள்ங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுத்து சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், துப்பாவு என்ற ஒரு நபி இருந்தார்,
அவரை பின்பற்றினவங்கள தான் கௌமு துப்பு, அவருடைய வரலாறு இல்லாட்டான துப்போன்னு ஒரு ஆள் இருந்தால் தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இவரை நபி என்று சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ரெண்டு காட்சியும் ஒரு முகாந்திரம் இருக்கிறது. எந்த ரெண்டுக்கு, ஹலிருக்கும் துல்கர்னைனுக்கும் முகாந்திரம் இருக்கிறது. துப்பங்கிறதுக்கு முகாந்திரம் கிடையாது. ஏன்னு கேட்டால் இந்த கௌமுண்டு வர்றதை வச்சுட்டு அவங்க நபின்னு நினைக்கிறாங்க. கௌமுண்டு கௌமுங்கிறத வச்சு கெட்டவங்களுக்கு கௌமுண்டு சொல்லலாம், நல்லவங்களுக்கு மட்டும் கிடையாது. இப்ராஹிம் நபி தன்னுடைய தாப்பனாட்ட சொல்லுவார், இன்னி அராக்க ஓ கௌமக்க, உன்னையும் உன்னுடைய கௌமையும் வழிகேட்டில் இருக்கிறதா நான் பார்க்குறேன் பாரு. அப்போ இப்ராஹிம் நபியுடைய வாப்பாவுக்கு கௌமுண்டு வருது. அவருடைய கௌமுண்டா என்னது, நபிமார்களை ஃபாலோ பண்ணுறவங்களை தான், நபிமார்களுடைய சமுதாயத்துக்கு பேர் தான் கௌமுங்கிறாங்கல்ல, அப்படி கிடையாது. அதே மாதிரி கௌமு ஃபிரௌன் காலல் மளவு மின் கௌமி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கௌமுல அந்த கூட்டத்தார் சொன்னார்கள். 7வது அத்தியாயம் 109 இருக்கிறது. அப்போ தம்மர்னா மாக்கான எஸ்னவோ ஃபிரௌனு ஓ கௌமுகு, ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும் கௌமுகளும் என்ன செய்தார்கள், அனைத்தும் நம்ம அழித்து விட்டோம் என்று 7வது அத்தியாயத்தின் 137வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு கௌமுங்கிற வார்த்தை வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால துப்ப என்பவர் நபியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஃபிரௌன் மாதிரி கெட்டவராக இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபிரௌனுடைய கூட்டம்னு சொல்கிறோம்ல, மூசாவுடைய கூட்டம்னா மூசா நபி சமுதாயம்னு அர்த்தம் ஆகிடுது, அது நபின் ஆயிடுறாரு. ஃபிரௌனுடைய கூட்டம்னு தான் ஃபிரௌன் நபின் ஆயிடுவான். அப்போ அப்படி ஆக மாட்டான். அப்போ இதை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த கௌமுங்கிற வார்த்தையை வைத்து கொண்டு நபின்னு வாதிட்டார்கள்னு சொன்னால் அது சரியில்லை, அப்படி சொல்ல முடியாது. அதுக்கடுத்து வந்து என்னென்னு கேட்டால் ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, மா அதிரி, எனக்கு தெரியாது. ரசூல்லாஹ் சொல்கிறாங்க, துப்பவுன், துப்பு என்பவர் நபியன் காணாமலா, அவர் நபியா இல்லையான்னு எனக்கே தெரியாதுங்கிறாங்க. துப்பவுடைய கூட்டத்தை பற்றி இந்த துப்பன்னு வந்துருச்சு, கௌமு துப்பாண்டு. அவர் துப்பன்னா யாருன்னு கேட்குறாங்க, அவர் நபியா என்னன்னு தெரியும். அல்லாஹ் சொன்னதான் தெரியும். ரசூல்லாவுக்கு கூட இப்போ தெரியும், அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தால்தான் அவன் தான் அனுப்பினவன், நபியை அனுப்பினவன். துப்போன்னு ஒரு ஆள் அனுப்பியிருக்கேன்னு அல்லாஹ் அறிவிச்சா சொல்ல முடியும், அறிவிக்கலைன்னா எனக்கு தெரியாதுன்றவாங்க. ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, துப்பவுடைய கூட்டம்னு குரானில் வருது, அந்த துப்பங்கிறவர் நபியா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படி ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒமா அதிரி தல்கர்னைனி நபியன் காணாமலா, துல்கர்னைன் வந்து நபியா இல்லையா என்று எனக்கு தெரியாது, அவரே நபியான்னு எனக்கு தெரியாது. துல்கர்னைன் பற்றி சொல்லப்பட்டிருக்குது, எனக்கு தெரியாது ரசூல் சொல்லாதுன்னு சொல்கிறாங்க. அதனால அப்போ நபிமார்கள் விஷயத்தில் வந்து இன்னார் நபி, இங்கே உள்ளவங்க நம்ம ஆளுக்கு நிறைய பேர் இருக்காங்க, திருவள்ளுவர் நபியாக இருக்கலாம், இந்த ராமர் கிருஷ்ணர்லாம் நபிமாரெலாம் தான் இருப்பாங்க, சிவன் சொல்லலாம் அந்த காலத்தில் அனுப்பப்பட்ட நபியை நம்ம ஆளுக்கு எங்கே உட்காந்துக்கிட்டு. ரசூல்லா குரானில் சொல்லப்பட்ட ஒரு ஆலயம் நபின்னு சொல்லக்கூடாது, சொல்ல எனக்கு தெரியாதுங்கிறாங்க. துப்பங்கிற நபியா எனக்கு தெரியாதுங்கிறாங்க. அல்லாஹ் அறிவித்தவர்களுக்கு தான் நீங்கள் நபின்னு பேர் சொல்லணுமே தவிர, அது இல்லாமல் திருவள்ளுவர் நபியாக இருப்பார், இந்த அவர் நபியாக இருப்பார், ஏதோ பழைய காலத்து புஸ்தகத்தை எடுக்க வேண்டியது, அந்த எழுத்தாளர்கள்லாம் பார்த்துட்டு அவர் நபியாக இருப்பார் இவர் நபியாக இருப்பார்லாம் சொல்லுவது வந்து அது அடிப்படை இல்லாத ஒரு செய்தி. இந்த செய்தி வந்து ஹாக்கிமில் வருது, இப்போ நான் சொன்ன செய்தி.